ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தெய்வீக மன்னா என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவளோடு காணப்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் விசேஷமாய் இந்த நாளிலே அவர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக வாசிக்க நான் விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33:29 கடைசி பகுதியை நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்களுடைய வேலையே இச்சகம் பேசுகிற வேலை. உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுவார்கள், உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுவார்கள், உன்னுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய் பேசுவார்கள், நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளுக்கு விரோதமாய் பேசுவார்கள். இவர்கள் யார் என்றால் சத்துருக்கள். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், சத்துருக்கள் எனக்கு முன்பதாக ஈக்களை போல வனைந்திருக்கிறார்கள். இந்த அருமையான இந்த காலை நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அவர்கள் அடங்குவார்கள், நீ அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். அவருடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், சத்துருக்கள் எவ்வளவுதான் எழும்பி நமக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்தாலும், நமக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் பேசினாலும், ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் பேசி 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 அவருடைய நாவு அவருடைய வாய் அடங்கும் என்று கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். எனவேதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே வந்த போராட்டங்கள் நெருக்கங்களின் மத்தியிலே தாவீது எதையும் குறித்து அவன் கலங்காமல், தாவீது கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்தவராக, கர்த்தரையே தாவீது சார்ந்து கொண்டவராக தான் அவர் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், சத்துருக்களை கண்டு நீங்கள் ஓடி ஒளிய வேண்டாம், சத்துக்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை என்னவென்றால், உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். வேலை ஸ்தலத்திலே சத்துருக்கள் உனக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறார்களா? உன்னுடைய குடும்பத்திலே உனக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறார்களா? அக்கம் பக்கத்திலே உனக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறார்களா? உனக்கு விரோதமாய் பேசுகிறார்களா? ஏன் அதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த காலையிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை, என் மகனே என் மகளே, அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவன் அவர்களை அடக்குவார். அவருடைய நாவை கர்த்தர் தொடுவார், அவருடைய சிந்தையை கர்த்தர் தொடுவார். உனக்கு விரோதமாக இச்சகம் பேசி திரிகிறார்களே, அவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் சந்திப்பார். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ தைரியமாய் இந்த காலை நேரத்திலே சொல்லுங்கள், அவர்கள் மேடுகளை நான் மிதிப்பேன், அவருடைய மேடுகளை நான் மிதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை, அந்த தைரியத்தை, அந்த வல்லமையை இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தைரியமாக இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவருடைய மேடுகளை நான் மிதிப்பேன். அதை மிதிக்கக்கூடிய வல்லமையை, மிதிக்கக்கூடிய தைரியத்தை, மிதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். சத்துருக்கள் இச்சகம் பேசி 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 கடைசியில் அவர்கள் சொல்வார்கள், ஐயோ இவனை மேற்கொள்ளினால் முடியவில்லையே, இவளை மேற்கொள்ளினால் முடியவில்லையே, இவர்களுக்குள் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு வல்லமை
உணர்வுகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது சொல்லி அவர்கள் தானாகவே அடங்குவார்கள். அவர்கள் அடங்குகிற நேரத்திலே நீங்கள் சொல்லுங்கள், நான் சத்துருக்களின் மேடுகளை என்ன செய்வேன், நான் மிதிப்பேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் என்ன செய்வேன், நான் மிதிப்பேன். நீங்கள் மிதிக்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எனவே சத்துருக்களை குறித்து, விரோதிகளை குறித்து, பிரச்சனை பண்ணுகிற ஜனங்களை குறித்து நீங்கள் இன்றைக்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தைரியமாய் நீங்கள் சொல்லுங்கள், என் சத்துருக்களை உடைய இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவருடைய மேடுகளை என்ன செய்வேன், நான் மிதிப்பேன், எனக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவார் என்று நீங்கள் வெற்றி முழக்கம் விடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று உங்களுடைய சத்துருக்களிலே ஒரு பெரிய ஜெயத்தை தந்து தேவனுடைய நாமத்தை உங்கள் மூலமாய் மகிமைப்படுத்த கர்த்தர் நிச்சயமாய் அனுக்கிரகம் செய்வார். தாவீதனுடைய சத்துரு கோலியாத்தை குறித்து பார்க்கிறோமே, கோலியாத்தினுடைய நிலைமை என்ன ஆனது? கோலியாத் இச்சகம் பேசி 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 கடைசியில் அவன் அடங்கினான். கோலியாத்தினுடைய மேட்டை தாவீது போய் மிதிக்கிறான். அவனே போய் மிதித்து அவன் வைத்திருந்த வாளால் கோலியாத்தை கொன்று அவனுடைய தலையை கொண்டு வருவது போல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்களே, நீ அவர்கள் மேடுகளை மிதித்து ஜெயத்தோடு வர தேவன் உங்களுக்கு அவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அன்பின் அபிஷேகம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம், சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமாய் ஒவ்வொரு மேல் கர்த்தருடைய ஆவியானவரே நீர் அவர்கள் மேல் இறங்குவீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே தைரியப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, உமது நாமத்தினில் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆம்.